வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்ஓ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 10th, 9th, 8th இருக்க சோசியல் சயின்ஸில், பர்டிகுலராக ஹிஸ்ட்ரியில் இருக்க டிஎன்ஓ வந்து பார்த்து முடிச்சிட்டோம். போன வீடியோவில் 7th ஃபஸ்ட் டேர்மில் இருந்த டிஎன்ஓ பார்த்தோம் ஹிஸ்ட்ரியில். இன்றைக்கி 7th செகண்ட் டேர்மு, அதில் ஹிஸ்ட்ரி பார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப் சேனலில் டிஎன்ஓ அப்படின்ற பிளேலிஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க 9 பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 7th டேர்ம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விஜயநகர எம்பையர் நமக்கு தெரியும். விஜயநகர எம்பையரை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க ரெண்டு பேர், ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படின்ற ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விஜயநகர பேரரசு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கரிகரா அண்ட் புக்கர் அப்படின்ற ரெண்டு பேர், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் இறந்ததுக்கப்புறம் புக்கர் அப்படின்றவரோட பையன் வந்து கம்பண்ணா அப்படின்றவர் தான் வந்து விஜயநகர பேரரசோட அரசராக மாறினார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதுரை வரைக்கும் ஒரு படையெடுத்து வந்தார். அப்போ மதுரையை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா, சுல்தானியர்கள் தான் வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அங்கே ஃபைட் பண்ணி சுல்தான்ஸை வின் பண்ணதுக்கப்புறம் மதுரையில் வந்து நாயக்கரோட ஆட்சி வந்து தொடங்குது. ஓகேங்களா? நாயக்கரோட ஆட்சி வந்து தொடங்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வர்ற வரைக்கும் நாயக்கர் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மதுரையை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, கம்பனா தான். இவர் போய் அங்கே வின் பண்ணதை பற்றி ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா, மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு. ஓகேங்களா? மதுரா விஜயம் அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதுனான்னா, அவர் குமார கம்பண்ணா. ஓகே, போய் ஃபைட் பண்ணார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் கங்காதேவின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ கங்காதேவின்றவங்க யார் அப்படின்னா, குமார கம்பண்ணாவோட ஒய்ஃபு. குமார கம்பண்ணா வந்து புக்கரோட பையன். ஸோ அவர் வந்து மதுரை சுல்தானியர்களில் வின் பண்ணார். ஸோ அதை பற்றிய குறிப்பு தர்றது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா விஜயம் அப்படின்ற நூல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவோட துங்கபத்ர நதியோட கரையில் தான் வந்து விஜயநகரம் வந்து அப்போ இருந்துச்சு. விஜயநகரத்தை வச்சு தான் விஜயநகர பேரரசுன்னு வந்துச்சு. ஆனால் அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் 1565 நடந்த தலிக்கோட்டா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தலிக்கோட்டா அல்லது தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைக்கோட்டை போரில் வந்து விஜயநகர எம்பையர் வந்து தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வீழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த நகரம் வந்து, விஜயநகரம் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரே இடிபாடுகளாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஊரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒரு பார்ட்டாக வந்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயநகரம் பேர் பற்றி தான் அமுக்த மாலியதா அப்படின்னு ஒரு புக்கு வந்து, ஒரு தெலுங்கு லிட்ரேச்சர் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தெலுங்கு லிட்ரேச்சர் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாழ்வாரோட மகள் கோதை தேவி. கோதை தேவின்றது வேறு யாரும் இல்லை, ஆண்டாள் தான். ஓகேங்களா? ஆண்டாள் பற்றி தான். ஸோ ஆண்டாள் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது தான் இந்த அமுக்த மாலியதா அப்படின்றது. தெலுங்கோட மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னா அமுக்த மாலியதாவை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கடவுள் ரங்கநாதருக்கு அணி, இதை பற்றி இதில் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடவுள் ரங்க ஒரு மாலை வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நார்மலாக கடவுளுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து வேறு யாரும் போட்டுக்க முடியாது. ஆனால் இவங்க வந்து, ஆண்டாள் வந்து கடவுள் மேலே ரொம்ப பற்றிருந்தாங்க. அவங்கள திருமணம் செய்ய விரும்பினதுனால எப்போதுமே ஸ்ரீரங்கநாதருக்கு வந்து கட்டின அந்த மாலையை வந்து முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அணிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதை பற்றி இந்த குறிப்புகள்லாம் வந்து இருக்குது. அதை வச்சு தான் அதுக்கு பேர் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா, அமுக்த மாலியதா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு. அதாவது அந்த மாலையை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்குறாங்க கார்லாண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ அமுக்த மாலியதாவை யார் எழுதுனா அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? விஜயநகர பேரரசோட ரொம்ப முக்கியமான அரசர் யார் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் தான். அவர் எழுதின நூல் தான் இந்த அமுக்த மாலியதா அப்படின்ற ஒரு தெலுங்கு நூல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டர்க்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பச்சை கலந்த நீல வண்ண கல்லை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஜுவல்ஸில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதுலேயும் பர்டிகுலராக சிம்மாசனங்கள்லாம் இதை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா, ஷாநாமா அப்படின்ற ஒரு புத்தகத்தில், ஷாநாமா அப்படின்ற ஒரு புத்தகம் யார் எழுதுனா,
ஃபிர்தாசி வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஃபிர்தாசி எழுதுன சாநாமா அப்படின்ற புத்தகத்தில் தான் இந்த சிம்மாசனங்களில் பயன்படுத்தின மாணிக்க கற்களை பற்றி குறிப்புகள் வந்து இருக்கு. அடுத்து கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ இருக்க தெலுங்கானாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு கோட்டை. ஸோ இது வந்து இந்த கோட்டை ரொம்ப எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஒளி தொடர்பான கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர். அதாவது என்னென்னா, அந்த ஒரு டோம் இருக்கும். ஸோ அந்த உள்ளே போய் நின்றுட்டு நீங்கள் எந்த மூலையில் சின்ன சத்தமாக சத்தத்தில் ரொம்ப குசு குசுன்னு நீங்கள் வந்து பேசுனா கூட அது எந்த இடத்துல இருக்கவங்களுக்கும் கேட்கும். ஓகேவா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான எக்கோ வந்து க்ரியேட் பண்ண முடியும். அங்கே வந்து சைலண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். சின்ன சத்தம் போட்டால் கூட எல்லா பக்கம் இருந்தும் அதோட சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர்கள் ஒவ்வொரு பேரரசும் ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அமைச்சரவையை வந்து வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வந்து இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி பாமினி அரசில் வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்னு சொன்னால், வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்னா லெஃப்டினன்ட் ஆஃப் கிங்டம், அதாவது பிரதம அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான அரசருக்கு அப்படி முக்கியமான இடத்தோடு இருக்கவர் அப்படின்னு அர்த்தம், வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்றது. ரெண்டாவது பேஷ்வா. பேஷ்வா அப்படின்றது வந்து பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுவார். அசோசியேட் வித் லெஃப்டினன்ட், அசோசியேட்டட் வித் லெஃப்டினன்ட் அப்படின்னு, அதாவது முதலமைச்சரோடுக்கு உதவி செய்கிறவங்க, முதலமைச்சருக்கு உதவி செய்கிறவர் வந்து பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. வசீர் இ குல் அப்படின்னா, வசீர் இ குல் அப்படின்னா என்னென்னா, மற்ற அமைச்சர்களை எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு மேற்பார்வையிடுறவர். ஓகேங்களா, சூப்பர்வைசர் ஃபார் அதர் மினிஸ்டர்ஸ். எல்லா அமைச்சர்களும் எப்படி வந்து வேலை செய்கிறாங்கன்றது மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு ஆளை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அமீர் ஜும்லா அப்படின்னா, அமீர் ஜும்லா அப்படின்னா நிதியமைச்சர். நசீர் அப்படின்னா உதவி நிதியமைச்சர். வசீர் இ அஸ்ராஃப் அப்படின்னா, வசீர் இ அஸ்ராஃப் அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர். கொத்வால் அப்படின்னா சீஃப் ஆஃப் போலீஸ், நகர குற்றவியல் நடுவர் மற்றும் தலைவர். காவல்துறையோட தலைவராகவும் இருப்பார், அல்லது நகர குற்றவியலோட நடுவர் ஜட்ஜாகவும் இருப்பார். சதார் இ ஜஹான், ஓகேங்களா, சதார் இ ஜஹான் அப்படின்னா அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ், அல்லது ரிலீஜியஸ் அஃபேர்ஸோட லீடராக வந்து அவர் தான் இருப்பார். இதுதான் பாமினி அரசில் இருக்க 8 முக்கியமான அமைச்சர்கள். அடுத்து ரெட் ஃபோர்ட். ஸோ ரெட் ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, லால் ஹில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. லால் ஹில்லா வந்து டெல்லியில் வந்து இருக்குது. யார் வந்து இதை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1639 ஷாஜஹான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணார். ஓகேங்களா, ஷாஜஹான் வந்து இந்த கோயிலை, இந்த செங்கோட்டையை வந்து கட்டினார். ஸோ அவரோட கேபிட்டல் பேர் என்ன அப்படின்னா ஷாஜஹான் பாத். ஷாஜஹானாபாத்தில் இருக்க ஒரு அவரோட கோட்டை, அங்கே அவரோட கோட்டையை தான் செங்கோட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அது வந்து லால் ஹில்லான்னு சொல்கிறது இல்லைன்னா, இது வந்து ரெட் ஸ்டோனில் கட்டினது. ஓகேங்களா, சிவப்பு நிற கற்களால் கட்டினதுனால இது பேர் வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து சத்ரபதி சிவாஜி அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சத்ரபதி சிவாஜியில் சத்ரா அப்படின்னா குடை அல்லது பாரசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு அல்லது அரசன் பேரரசன் அப்படின்ற மீனிங்கில் வர ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, ஒரு சமஸ்கிருத சொல். ஸோ சத்ரபதி அப்படின்னா குடைகள் தலைவன், குடைத்தலைவன் அப்படின்னு. ஓகேவா, வெண்குற்ற குடை அதை வந்து பயன், அதோட தலைவனாக இருக்கவன் தான் யார் அப்படின்னா சத்ரபதி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த டைட்டில் யார் யூஸ் பண்ணாங்கன்னா, மராத்தாஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எப்போலேருந்து அப்படின்னா சிவாஜி பீரியட்லேருந்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிட்டாங்க. ஸோ சத்ரபதி சிவாஜினா பேரரசன் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஸோ இது வந்து மராத்தாஸ், மராத்தியர்களோட அமைச்சரவை. பாமினி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மராத்தியர்களோட அமைச்சரவை. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பாமினியில் வந்து வக்கீல் உஸ் சல்தானா தான் வந்து பிரதம அமைச்சராக இருப்பார். பேஷ்வா வந்து அசோசியேட்டாக இருப்பார், பிரதமரோடு இணைந்து செயல்படுறவராக இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பேஷ்வா அப்படின்றது வந்து யார் அப்படின்னா பிரதம அமைச்சர், இணைந்து செயல்படுறவர் இல்லை பிரதமர் அமைச்சரோட. இங்கே அவர் தான் பிரதம அமைச்சராகவே இருப்பார். பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னா பேஷ்வா அல்லது பந்த் பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமத்யா அப்படின்னா மசூம்தார் அல்லது அமத்யா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். சூர்நாவீஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னா செக்ரட்டரி அல்லது செயலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாக்கியா நாவீஸ் அப்படின்றவர் வந்து ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா, வாக்கியா நாவீஸ்ன்றது உள்துறை அமைச்சர். சரி நவ்பத் அப்படின்னா சேனாதி அல்லது சேனாதிபதி அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், தலைமை நீதிபதி. சுமந்தார் துபீர் அப்படின்னா வெளியுறவு அமைச்சர். வாக்கியா நாவீஸ்னா உள்துறை அமைச்சர், அதாவது இன்டீரியர் அல்லது ஹோம் அஃபேர்ஸு. சுமந்த் அல்லது துபீர் அப்படின்னாங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர்.
நியாயாதீஸ் அப்படின்னா நியாயம் கொடுக்குறவர். நியாயம் கொடுக்குறவர் யார்? ஜுடிஷியலில் நீதிபதி. ஸோ ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸை தான் நியாயாதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டித் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர், பண்டிதர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பண்டித் அப்படின்னா ப்ரீஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஹை ப்ரீஸ்ட். எல்லாத்துலேயுமே ஒரு தலைமை அர்ச்சகர் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்து பண்டித் ராவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th 3rd டேர்மில் இருக்க டூ யூ நோ ஃபேக்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.